coming for the throne. Hi guys, welcome to ChennaiGeekz, it's Mikkeen here and I'm going to show you a video. In this video, I'm binding chain chapters and birth ceremony chapters. These two things cover. And in the arc, there is a conviction arc. Guts and the misty lands escape and the elf queen. And the place is on the bangar and the Yakachakamana colony on the Arandrangalia, who is a ponaful on the place. Upon that, the Yarwana, Skull Knight or Wana, and then upon Wana, and the Yerinjupon at the Pagana, Adamutalama, Setupon and Area colony with a ponalar Kulia. Adelam Papa Pathe, or Manishana, the Romanal survey from India, our Manishana Ilia, Abdinsulte, Skull Knight Yosipa, Yarabat Yosipana. Guts with the Yoshitrupa, and a guts is very survey under the normal humans. Yara Limipanam Dia, as an answer for the skull knight in the Mario Sutrupa, Adamutalama skull knight and Genaponona, Yaran the Pony Elf Queen Irpalia, our Billy Ted the soft and there to Kalamidua. In the temple, guts and a panitrupana, among the forest and escape by Tumarangla, upon our dark spirit on the Gutsiki de Peso, and the dark spirit Gutsiki de Nasolona, Yakasakamakolan the Kunurga, Ide Maricunukitere, Yangla Urtana Marida, Abdin Solikitru, Gutsiki Dunipuria, Adamutalama, and the spirit Chella only Sende, or Wolf Mariana creature Amaro, Marita Gutsiki de Nasolona, Ninda Maria. ஏகச்சக்கமான மனுஷங்களை கொன்னிட்டே இருந்தனா நீ உன்னோட friend மாதிரி மாறிடுவே அப்படி சொல்லிட்டு ஃபெம்டோட மாஸ்க காமிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு சமகாண்டாயிடுவாங்க கச்ச உடனே கச்சன்னு சொல்வானா அவனோட கத்தி எடுத்துட்டு நான் என்னைக்குமே அவன மாதிரி மாற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணிட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான் ஏனா கச்சக்கு வந்து சுத்தமா எனர்ஜியா இருக்காது இல்லையா அதனால அவன் அதே இடத்துல விழுந்துருவான் கச்ச மயக்கமானவனா அந்த டார்க் ஸ்பிரிட்லாம் இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணுவானா அப்படியே கச்ச ஃபுல்லா கவர் பண்ணிடும் அப்பதான் அந்த இடத்துக்கு திடீர்னு பக்கம் வந்துருவான் பக்கம் என்ன பண்ணுவானா கச்சக்கு ஹெல்ப் பண்ணி கச்ச ரீகவர் பண்ணி விட்டுறான் அண்ட் எல்ஃபுக்குலாம் ஒரு பவர் இருக்கும் இல்லையா அவங்களால மத்தவங்களோட எமோஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி கச்சோட மூடியை நார்மலா மாத்தி விட்டுறான் இதுக்கு அப்புறமா பக்கம் கச்ச ரெண்டு பேர் எங்க போறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துறாங்க பாருங்களா அவங்க வெளியே வரும்போது கரெக்ட்டா ஹோலி நைட்ஸ் அவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோலி நைட்ஸ் கட்ஸ் வந்து ஃபுல்லா பாக்குறது ஏனா இதுக்கு முன்னாடி அந்த குயின் கூட கட்ஸ் சண்டை போட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து இவங்க கட்ஸ் ஃபுல்லா பாத்துக்க மாட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்ஸ் வந்து அவங்க பாப்பாங்க ஃபேர்னஸ் உடனே என்ன சொல்வானா இதுதான் பிளாக் ஸ்வாட்ஸ்மேன் அப்படி சொல்லி சொல்லுவ பாருங்களா அப்ப கட்ஸ் எப்படி இருப்பா அப்படி சொல்லிக்கிறீங்க அவனோட உடம்பு அப்படியே ரத்தத்தால கவர் ஆகிருக்கும் ஏனா அவ்வளவு பெரிய பேட்டில் போட்டுருப்பா இல்லையா அங்க அதனால அவனோட உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கும் இத பார்த்து எல்லா ஹோலி நைட்ஸும் சம ஷாக் ஆயிடுவாங்க அது அவனோட ரத்தம் தான் எவ்வளவு சண்டை போட்டுந்தா அவனோட ரத்தம் வந்து அவனோட உடம்பு ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் அப்படி சொல்லி எல்லாருமே கட்ஸ் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடனே ஃபேர்னஸ் எல்லாரிட்டையும் அவனை கேப்சர் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ண போறாங்களா கட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் ஃபேர்னஸ் உடனே என்ன சொல்லுவானா நாங்க தான் ஹோலி அயன் சைன் நைட்ஸ் நாங்க எல்லாம் வேட்டிகன்ல இருந்து வரோம் நீ மனுஷங்களுக்கு பெரிய ஆபத்தானவன் அப்படிங்கறதால உன்னை கேப்சர் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர்னஸ் எல்லாரையுமே கட்ஸ் கேப்சர் பண்ண சொல்லுவா பட் எந்த ஒரு ஹோலி நைட்டுமே கட்ஸ் அடிக்க போக மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் கட்ஸ் பார்த்து பயந்துருப்பாங்க ஏன்னா கட்ஸ் போட்ட சண்டை அது மட்டும் இல்லாம அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமால கவர் ஆயிருக்கும் இல்லையா அதனால கட்ஸ் கிட்ட போவே எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க பாருங்களேன் உடனே ஃபேர்னஸ் எல்லாருக்கும் தைரியம் சொல்லி அமிச்சப்பா எல்லாரும் வீடு கட்ஸ் கூட சண்டை போடுவாங்க கட்ஸ் அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு அப்பதான் கட்ஸுக்கு தெரிய வரும் இவங்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க இந்த ஹோலி நைட்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க வாரியர்ஸ் கிடையாது இவங்களுக்கு சண்டை போடவே தெரியாது இதெல்லாம் பார்த்து கட்ஸ் யோசிச்சுட்டு இருப்பான் இந்த அளவுக்கு இவங்க வீக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹோலி நைட்ல செர்பிகோ அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான் அவன் என்ன சொல்லுவான் நம்மளால பிளாக் ஸ்வாட்ச்மேன் பிடிக்க முடியாது நம்மளாம் ஒரிஜினல் சோல்ஜர்ஸ் கிடையாது இந்த ஹோலி நைட்ஸ்ல இருக்க எல்லாருமே ராயல் ஃபேமிலிஸ் சேர்ந்தவங்க அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஹோலி நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கி நம்ம எல்லாருமே இதுல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான் வேட்டிக்கன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதனால இந்த சண்டைக்குமே இது மாதிரி நம்ம போனது இல்லை நம்மளுக்கு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே கிடையாது நம்மளால அவனை கண்டிப்பா கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செர்பிகோ சொல்லுவான் அண்ட் வெனாயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க கட்ஸ் எக்கச்சக்கமான ஹோலி நைட்ஸ் கொண்டு பாருங்களா எல்லாருமே சம ஷாக் ஆயிடுவாங்க அப்பதான் ஹோலி நைட்ஸ்ல அசான் ஒருத்தர் இருப்பான் இல்லையா இவன் வந்து உண்மையான வாரியர் தான் இந்த அசான் வந்து என்ன பண்ணுவானா நான் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசான் சண்டைக்கு இறங்குவான் இந்த ஹோலி நைட்ஸ் இருக்காங்க இல்லையா இதுல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க சோ இவங்க எல்லாம் உண்மையான பேட்டிலுக்கு போயிட்டு சண்டை போட்டா இவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டிகன்ல இருக்க பிரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் என்ன டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஹோலி நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நம்ம அதுல இந்த மாதிரி ராயல் ஃபேமிலி சேர்ந்த பசங்க எல்லாம் வச்சிடலாம் சோ அவங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோலி நைட்ஸ் அப்படிங்கிற குரூப் கிரியேட் பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு இந்த பிளாக் ஸ்வாட்ச்மேன் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி கொடுத்த மிஷினும் அதுக்காக தான் ஏன்னா பிளாக் ஸ்வாட்ச்மேன் வந்து இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால தான் சும்மா இந்த மிஷின் இந்த ஹோலி நைட்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் இந்த அசான் மட்டும் தான் ஹோலி நைட்ஸ்லயே ஒரு ட்ரூவான வாரியர் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேட்டில் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம நிறைய வார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அசான் வந்து கட்ஸ் கூட சண்டை போடுவோம் பாருங்களா கட்ஸே செம இம்ப்ரெஸ் ஆயிடும் அசானோட ஸ்பீடை பார்த்து ஏன்னா அசான் வந்து செம ஜைஜான்டிக்கான உருவமா இருப்பான் பட் அவன் செம ஸ்பீடா சண்டை போட்டுட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பெரிய ஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணுவான் அந்த ஸ்டாஃப் வந்து செம தடியா இருக்கும் செம ஹெவியா இருக்கும் அதை யூஸ் பண்ணி கட்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான் அண்ட் கட்ஸ் செம வீக்கா இருப்பான் இல்லையா கட்ஸ் அலோனோட ஃபுல் பவர்ல அசான் கூட சண்டை போட முடியாது அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சண்டையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கட்ஸோட கண்ணு வந்து ரொம்ப பிளர் ஆயிடுது அது மட்டும் இல்லாம அவனோட காலு ரொம்ப வீக் ஆயிடுது கட்ஸால நிக்கவே முடியல அதனால கட்ஸ் என்ன டிசைட் பண்றானா இப்போதைக்கு நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் அந்த தூட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம் பாருங்களேன் அப்ப ஃபேர்னிஸ் வந்து கட்ஸ் முன்னாடி அவளோட கத்தி எடுத்துட்டு நின்றுவா அண்ட் கட்ஸோட காலும் சம வீக்கா இருக்கும் சொன்னா இல்லையா அதனால கட்ஸோட கால அதே இடத்துல கொலாப்ஸ் ஆயிடுது பாருங்களேன் கட்ஸ் ஸ்ட்ரைட்டா ஃபேர்னஸோட கத்தி மேலேயே விழுந்துருவான் இதுல ஃபேர்னஸோட கத்தி கட்ஸோட உடம்புல இறங்கிட்டு பாருங்களேன் இதை பார்த்து ஹோலினஸ் எல்லாருமே சம சந்தோஷமாயிடுவாங்க ஃபேர்னஸ் கட்ஸை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இதுக்கு மேல கட்ஸால தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆழமா கட்ஸுக்கு அடிபட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேர்னஸ் வந்து அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றுவா, ஏன்னா இது வரைக்குமே ஃபேர்னஸ் யாரையுமே கத்தியால குத்துனது இல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஹோலி நைட்ஸ்க்கு வந்து ரியல் வார் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, இவங்களாம் ஜஸ்ட் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோலி நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இவங்க எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஃபேர்னஸும் சமாஷாக்குல இருப்பா. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கட்ஸை கேப்சர் பண்ணிட்டு அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன். பட் அசான் எல்லாம் சொல்லுவானா, நம்ம அவனை கொல்லக்கூடாது, அவன் நம்மளுக்கு உயிரோடு வேணும், நம்ம வேட்டிக்கல போய் அவனை ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வரையும் உயிரோட பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அசான் சொல்லுவான். அண்ட் ஃபேர்னஸும் அதான் சொல்லுவா. இப்ப எல்லாருமே கட்ஸ் எங்க கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் கொண்டு போவாங்க, அதாவது இந்த ஹோலி நைட்ஸ் எல்லாம் ஒரு கேம்ப் எடுத்து தங்குவாங்க இல்லையா, அந்த கேம்புக்கு தான் கொண்டு போவாங்க. இங்கிருந்து நம்ம நாளைக்கு காலையில் கட்ஸ் கொண்டு போயிட்டு வேட்டிக்கல ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு நைட் எல்லாருமே அங்க தங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஃபேர்னஸ் வந்து என்ன சொல்லுவானா, நான் கட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் மட்டும் தனியா அவளோட டென்ட் கூப்பிட வருங்களேன். கூப்பிட்டு கட்ஸ் கிட்ட என்ன கேட்பானா, உன்னோட ஆர்ஜின் என்ன, உன்னோட மோட்டிவ் என்ன, உன்னோட பிளான் என்ன, நீ எதுக்காக இந்த மாதிரி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ போற இடத்துல எல்லாமே உயிர் பலி நிறைய ஏற்படுது, நீ உண்மையான ஈவிலா அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸை பார்த்து ஃபேர்னஸ் கேட்டுட்டு பாப்பாங்களேன். கட்ஸ் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவானா, நான் உங்களோட கடவுளுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ற ஈவில் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஃபேர்னஸ் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ எங்க கடவுளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல, உன்னோட வெப்பன்ஸை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கட்ஸோட வெப்பன்ஸை பத்தி கேட்டுக்கிட்டு போ. அது மட்டும் இல்லாம கட்ஸ் கிட்ட ஒரு பிகிலித்து இருக்கும் இல்லையா, அந்த பிகிலித்தையும் அவன் பாத்துருவா. உடனே கட்ஸ் ஃபேர்னஸ் கிட்ட என்ன கேட்பான், நீ உன்னோட கடவுளை ரொம்ப நம்பர் இல்ல, நீ உன்னோட கடவுளை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃபேர்னஸ் இருக்கா இல்லையா, இவ கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கிற ஒரு ஆளு, இந்த உலகத்துல எது நடந்தாலுமே அதுல கடவுளோட பங்கு இருக்கு, அவர் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கிறவ தான் இந்த ஃபேர்னஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட கட்ஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். கட்ஸ் என்ன கேட்பான்னா, நீ கடவுளை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா பாருங்களா. ஃபேர்னஸ் என்ன சொல்லுவாப்புன்னா, நம்மளால கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் வந்து ஒரு நம்பிக்கை தான், அவர் நம்மளோட மனசுல இருக்காரு, அதனால நானும் கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா பாருங்களேன். கட்ஸ் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாப்புன்னா, நான் ஒரு நாள் ஒரு நோபல சந்திச்சேன், அவனும் உன்ன மாதிரி தான் சொன்னான், ஆனா அவன் ஒரு நாள் என்ன பண்ணானா, ஒரு வில்லேஜ கம்ப்ளீட்டா எரிச்சான், அந்த வில்லேஜ்ல இருந்த குழந்தைங்க மக்கள் எல்லாருமே இறந்து போனாங்க, அதுக்கு காரணம் அவன் தான், ஏன் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா, அவனுக்கு அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா, அத்தனை மக்கள் அன்னைக்கு துடி துடிச்சு இறந்த போதுமே அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, நீ சொல்றபடி பார்த்தா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் எதுக்கு கடவுள் படைச்சிருக்கணும், இங்க கடவுள் யாருமே இல்ல, இந்த கோவிலுங்க அண்ட் நீங்க கொடுக்குற பாவ மன்னிப்பு எல்லாமே வேஸ்ட் தான், இங்க நீங்க கடவுளோட பேரால எக்கச்சக்கமான முட்டாள்தனமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்க, ஆனா அது எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும், எல்லா பள்ளியுமே நீங்க கடவுள் மேல தூக்கி போட்டுறீங்க, அதனால இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி கட்ஸ் சொல்லுவாங்க பாருங்களேன். இதை கேட்டோம் ஃபேர்னஸ் சமகோம் ஆயிடுவா, ஏன்னா ஃபேர்னஸ்க்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கும், அவன் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு. அவன் என்ன பண்ணுவானா, கட்ஸ் வந்து ஒரு சின்ன சாட்டை எடுத்து சம்மோடி அடிப்பா, பயங்கரமா அடிப்பா, கட்ஸ அடிக்கும் போது சமயக்கத்துவம் அவனுக்கு வந்து இறக்கமே இல்ல, நீ ஒரு மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுட்டு பாருங்களேன். இதுல கட்ஸோட தோலை அப்படியே உறிஞ்சு வந்துடும், அந்த அளவுக்கு பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு இருப்பா. பட் கட்ஸ் வந்து எந்த ஒரு சத்தமும் போடாம அமைதியா இருந்துகிட்டு இருப்பான். அத்தனை அடி வாங்கினாலுமே ஃபேர்னஸ் கத்துறது கேட்டோன்னா வெளியே இருந்து அசான் அண்ட் செப்பிக்கோ எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து பார்த்தா ஃபேர்னஸ் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி கட்ஸ போட்டு அடிச்சுட்டு இருப்பா இல்லையா. அவங்க ஃபேர்னஸ் நிறுத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அவனுக்கு உயிரோட வேணும், நீ அவனை கொண்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ அந்த டென்ட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. வெளியே கொண்டு வந்து கட்ஸ் எங்க அடைச்சு வைப்பாங்கன்னா, ஒரு செல்லில் அடைச்சு வச்சிருவாங்க, அதாவது இவங்க டென்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டென்ட்டுக்கு வெளியே ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அந்த கூண்டுக்குள்ள கட்ஸ் அடைச்சு வச்சிருவாங்க. கட்ஸ் ஃபேர்னஸோட டென்ட் விட்டு வெளியே வந்தோடனே ஃபேர்னஸ் என்ன பண்ணுவானா, மறுபடியும் கடவுள் கிட்ட வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ கட்ஸ் அந்த கேஜுக்குள்ள இருப்பான் இல்லையா, அவன் அன்னைக்கு நைட் வந்து யோசிச்சுட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவும் போல நைட் ஆனால் கட்ஸ் எக்கச்சக்கமான ஈவில் வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, அதனால கட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாருங்களேன். அப்போ தான் பக்கம் அந்த இடத்துக்கு வருவான், பக்கம் வந்து கட்ஸ் ஹெல்ப் பண்ணுவான். இது வரைக்குமே யாராலையுமே பக்கம் வந்து பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாராலையுமே பக்கம் பார்க்க முடியாது, யார் யாருக்கெல்லாம் இந்த எல்ஃப் அண்ட் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் மேலாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களால மட்டும்தான் எல்ஃப் வந்து பார்க்க முடியும், அதனால சில பேரால் எல்ஃப் பார்த்துருக்க முடியாது இந்த கூட்டத்தில். அதனால பக்கம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறான். உடனே கட்ஸ் என்ன பண்ணுவானா, அவனோட வெப்பன் எடுக்க போவான். அவனோட வெப்பன் எங்கே இருக்குன்னா, ஃபேர்னஸோட டென்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த டென்ட்டுக்கு போவான். அந்த டென்ட்டுக்கு போனால் ஃபேர்னஸ் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவளையாவை அடிச்சுட்டு இருப்பா, அந்த சாட்டையை வச்சு, அதாவது கட்ஸ் அடிச்சா இல்லையா அதே சாட்டையை வச்சு அவளையாவை அடிச்சுட்டு இருப்பா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவள் கட்ஸ் ரொம்ப அடிச்சு ஒரு பாவம் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த பாவத்துக்கு பிராச்சித்தமாக தான் அவள் அவளையே அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து கட்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், இந்த மாதிரி முட்டாளங்களாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கட்ஸ் என்ன பண்ணுவானா, அந்த டென்ட்டுக்குள்ள போயிட்டு அவனோட வெப்பன்லாம் எடுத்துருவான் பாருங்களேன். வெப்பன் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபேர்னஸையும் கேப்சர் பண்ணிடுவான், ஏன்னா இப்போ அவன் அந்த டென்ட் விட்டு தப்பிச்சாகணும் இல்லையா, அதாவது அது வந்து ஒரு கேம்ப், எக்கச்சக்கமான டென்ட் இருக்கும், எக்கச்சக்கமான ஹோலி நைட்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ அந்த இடத்த விட்டு இவன் தப்பிக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவானா, ஃபேர்னஸ் வந்து ஒரு ஹாஸ்டேஜாக கேப்சர் பண்ணிடுவான். அண்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஹோலி நைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அவங்க கட்ஸையும் சுற்றி நின்றுவாங்க. உடனே கட்ஸ் என்ன பண்ணுவானா, ஃபேர்னஸோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு, நீங்கள் என்ன விடலை அப்படின்னா நான் இவ்வளோ கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன். எல்லாருமே கட்ஸை விட்டுருவாங்க, ஏன்னா யாருமே ஃபேர்னஸை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. உடனே கட்ஸ் என்ன பண்ணுவானா, அவங்க ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரையை எடுத்துட்டு ஃபேர்னஸை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டு இருப்பான். அண்ட் ஹோலி நைட்ஸில் சில பேர் அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். அப்போ தான் கட்ஸ்கிட்ட ஃபேர்னஸ் இருப்பா இல்லையா, அவள் கத்திக்கிட்டு இருப்பா, என்னை விட்டு, என்ன எதுக்கு இந்த மாதிரி கூட்டு போயிட்டு இருக்க, என்னை ஏன் விட்டு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. பட் கட்ஸ் வந்து விட மாட்டான். அப்போ தான் பக்கம் வைக்கிட்ட போயிட்டு அவளை சமாதானப்படுத்தலாம் நினைப்பான் பாருங்களேன். பட் ஃபேர்னஸால் பக்கம் வந்து பார்க்க முடியாது. அப்போ தான் பக்கம் கட்ஸ்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில மக்களால் ஃபேர்னஸ் வந்து பார்க்கவே முடியாது. அண்ட் சில ஹோலி நைட்ஸ் வந்து கட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ செர்பிக்கு இருப்பான் இல்லையா, செர்பிக்கு என்ன பண்ணுவானா, கட்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம் பாருங்களேன். அப்போ எக்கச்சக்கமான ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து கட்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். இதை வந்து செர்பிக்கு அவளை ஃபீல் பண்ண முடியும். பட் செர்பிக்கு அவளை பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸுமே எல்லாரையாலையும் பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் செர்பிக்கும் அதை ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ கட்ஸ் என்ன பண்ணுவானா, அந்த குதிரையில் அந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆயிடுவான் பாருங்களேன். கரெக்டாக அவன் போன இடத்துக்கு எக்கச்சக்க
எக்கச்சக்கமான ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்துடும், வந்து கட்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேர்னஸ் வந்து எக்கச்சக்கமான ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து அவ கண்ணால பாப்பா. அதை பார்த்தோன்னா ஃபேர்னஸ் சம ஷாக்ல இருப்பா பாருங்களேன். கட்ஸ் உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதான் உங்க கடவுள் உருவாக்கி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸ் கூடயும் கட்ஸ் வந்து சண்டை போட்டு இருப்பான். பட் திடீர்னு என்ன ஆனா, ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து கட்ஸோட ஹார்ஸ் அட்டாக் பண்ணிடும் பாருங்களேன். இதுல ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க. விழுந்ததுக்குமா எக்கச்சக்கமான வைல்டு டாக்ஸ் வந்து கட்ஸ் அண்ட் ஃபேர்னஸ் இவங்களை அட்டாக் பண்ண வரும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து எக்கச்சக்கமான ஈவில் ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த வைல்டு டாக்ஸோட உடம்புகளுக்கு வந்து வைல்டு டாக்ஸையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இப்போ அந்த வைல்டு டாக்ஸும் ஈவில் ஸ்பிரிட்ஸா மாதிரி கட்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண பாருங்களேன். கட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருப்போம். ஃபேர்னஸ் இதை பார்த்து சம ஷாக் ஆயிடுவா, இந்த மாதிரி க்ரூயலான வேர்ல்டு இருக்கா, நம்ம இது மாதிரி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர்னஸ் அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பயத்தோட பார்த்துட்டு இருப்பான். கட்ஸ் அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் கூட சண்டை போட்டு இருப்பா பாருங்களேன். அப்பதான் ஃபேர்னஸ் என்ன பண்ணுவானா, அங்கிருந்து குதிரையை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம் பாருங்களேன். பட் அந்த குதிரையையும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து அதோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கும். அந்த குதிரை என்ன பண்ணுவோம்னா, ஃபேர்னஸ் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண பாருங்களேன். இதை பார்த்து கட்ஸ் சமகாண்டாயிட்டு அந்த குதிரையை ஒரே வீட்டில் ரெண்டு துண்டு ஆக்கிடுவான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதை பார்த்தோன்னா கட்ஸுக்கு காஸ்கோட ஞாபகம் வந்துடும். அதனால கட்ஸ் வந்து சம வெடி பிடிச்ச மாதிரி அந்த குதிரையை ரெண்டு துண்டை வெட்டி போட்டுருவான். இந்த கோத்தோட கட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸ் கூடயும் கட்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பான். காலையில் வரைக்குமே சண்டை போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்து பக்கே சமசாக ஆயிடுவான். மறுபடியும் கட்ஸ் அவனோட கோவத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் கட்ஸ் சண்டை போட்டுட்டு இருப்பான் இல்லையா. இதெல்லாம் பார்த்த ஃபேர்னஸ் வந்து சமையா ஷாக் ஆயிடுவா, இந்த மாதிரி ஒரு குறுவலான வேர்ல்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பயங்கர வருத்தப்படுவா. அப்ப என்ன, ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து ஃபேர்னஸையும் அதோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க பார்க்கும். அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து ஃபேர்னஸ் கிட்ட என்ன சொன்னா, இதுதான் உண்மையான உலகம், இந்த மாதிரி தான் உலகம் இருந்து இருக்கு, உங்க கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, நாங்க மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர்னஸோட பிலாசபியை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். பட் அப்ப ஃபேர்னஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, பக் தான் ஹெல்ப் பண்ணுவான். பக் வந்து ஃபேர்னஸ் கிட்ட நீ யாரு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி வைப்பான். உடனே ஃபேர்னஸ் வந்து ஈவில் ஸ்பிரிட்டோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துருவா பாருங்களேன். அண்ட் அங்க நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா ஃபேர்னஸ்க்கு என்ன சொல்றதே தெரியாது, ஏன்னா இது வரைக்கும் அவன் நினைச்சிட்டு இருந்த உலகம் வேற, இப்போ பார்த்த உலகம் வேற இல்லையா. அதனால அப்படியே கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுவா. அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, செர்பிகோ வருவான். செர்பிகோ வந்து ஃபேர்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான், ஏன்னா செர்பிகோக்கு வந்து ஃபேர்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் ஃபேர்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவா பாருங்களேன். ஃபேர்னஸ் செர்பிகோ கிட்ட என்ன சொல்லுவானா, கட்ஸ கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. பட் செர்பிகோ என்ன சொல்லுவானா, என்னால முடியாது, நம்ம கட்ஸ கேப்சர் பண்றதுதான் நம்மளோட மிஷின், அவனை கொள்றது என்னோட மிஷின் கிடையாது அப்படின்னு ஃபேர்னஸ் கிட்ட சொல்லுவா பாருங்களேன். ஃபேர்னஸ் வந்து சமகாண்டாயிடுவா, காண்டாயிட்டு அந்த இடத்தோடு கிளம்பிடுவான். அண்ட் செர்பிகோ என்ன சொல்லுவானா, கட்ஸ் அந்த இடத்தோடு போக சொல்லுவான். அதே மாதிரி கட்ஸ் அந்த இடத்தோடு கிளம்பிடுவான். இதே டைம்ல மிட்லாண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அதாவது மிட்லாண்ட்ல இருக்க ஒரு வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜ் தான் அது. அந்த வில்லேஜ்ல என்னன்னா, அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் ஒரு நோயால பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் அந்த வில்லேஜுக்கு எக்கச்சக்கமான நேச்சுரல் டிசாஸ்டர் வரும், லைக் எப்படின்னா லேண்ட் வரும். அண்ட் அது மட்டும் அந்த வில்லேஜ்ல வந்து சம பஞ்சம் இருக்கும், அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சாப்பாடே இல்லாம இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த வில்லேஜ்ல போயிட்டு இருக்கும். உடனே அந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நம்மளால இந்த வில்லேஜ்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டமா மக்கள் அந்த வில்லேஜ் விட்டு வெளியே போவாங்க. அண்ட் மிட்லாண்டோட ராஜா மந்திரி இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, எப்படி திடீர்னு ஒரு நோய் வில்லேஜ்ல பரவும், அது மட்டும் இல்லாம எப்படி அந்த வில்லேஜ் வந்து பஞ்சத்தில் அடிபட்டுச்சு, எக்கச்சக்கமான நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த வில்லேஜ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அதனால அந்த வில்லேஜுக்கே டைரக்டா வந்து பார்வையிடுறதுக்காக யார் வருவானா, லபான் அப்படிங்கிற ஒருத்தன் வருவான். இவன் யாருன்னா, இவனும் மிட்லாண்டோட அரசாங்கத்தில் ஒர்க் பண்ற ஒருத்தன் தான், அதாவது மிட்லாண்டோட ராஜா இருப்பார் இல்லையா, அந்த அரண்மனையில் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன் தான் இவன். அவன் அந்த வில்லேஜை பார்வையிடுறதுக்காக வருவான். அண்ட் அவன் அந்த வில்லேஜுக்கு வந்தப்போ அங்கிருந்து மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க எல்லாருக்குமே ஒரு கனவு வந்துச்சு, ஒரு மான்ஸ்டர் வந்து எங்க வில்லேஜ் அட்டாக் பண்ற மாதிரி, அண்ட் அதே டைம்ல ஒரு ஒயிட் ஆக்கோட சிம்பிள் நாங்க வானத்துல பார்த்த மாதிரி எங்க எல்லாருக்குமே கனவு வந்துச்சு அப்படின்னு மக்கள் சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி லபான் யோசிச்சுட்டே வருவான், இந்த மாதிரி எதுக்கு எல்லாருக்குமே ஒரே கனவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லபானுக்கு தெரியும் ஒயிட் ஆக் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லபான் இதுக்கு கிரிஃபித் கூட ஒர்க் பண்ணிருக்கான், ஏன்னா இவன் மிட்லாண்டோட ராஜா கூட தானே இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒயிட் ஆக்ஸ் பேட்டிலுக்கு எல்லாம் போகும்போது லபான் அந்த சீன்ல இருந்திருப்பான். அதனால லபானுக்கு வந்து ஒயிட் ஆக்னா யாருன்னு தெரியும். மேபி இதுக்கும் கிரிஃபித்துக்கும் சம்பந்தம் இருக்குமா, ஏன்னா கிரிஃபித் காணாம போய் ரெண்டு வருஷம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ராஜா கிரிஃபித்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு, எக்கச்சக்கமான படையை கிரிஃபித்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அமைச்சிருக்காரு. பட் யாராலுமே இன்னும் கிரிஃபித்தை கண்டுபிடிக்க முடியல. சோ கிரிஃபித்துக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லபான் யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்களா. அப்பதான் லபான் இந்த நோயால எக்கச்சக்கமான இறந்த மக்களோட பணங்களை பார்ப்பான். அந்த நேரத்துக்கு யார் வருவானா, இன்னொரு ஜெனரல் ஒருத்தன் வருவான். வந்து லபான் கிட்ட என்ன சொல்லுவானா, மிட்லாண்டோட ராஜா இறக்குற தருவாயில இருக்காரு, நீங்க இப்ப நம்மளோட அரண்மனைக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்களேன். உடனே லபான் என்ன பண்ணுவானா, ராஜாவை பாக்குறதுக்காக அரண்மனை கிளம்பி போவான், அதாவது மிட்லாண்டோட அரண்மனைக்கு. லபான் கிளம்பினதுக்கு அப்புறமா அந்த வில்லேஜ்ல எக்கச்சக்கமான மக்களோட பிணங்கள் இருக்குன்னு சொன்னா, அதாவது நோயால இறந்தவங்களோட பிணங்கள், அந்த பிணங்கள்ல இருந்து கார்டன் மெம்பரான கான்ராட் வெளியே வருவான். இது ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த கார்டன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பவர் இருக்கும். இந்த கான்ராடோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி வியாதியை பரப்பி மக்களை வந்து அழிக்கிறது தான். அதே மாதிரி தான் இந்த கான்ராட் வந்து பண்ணியிருப்பான். இங்க எக்கச்சக்கமான மக்கள் இறந்ததுக்கு காரணம் வந்து இந்த கான்ராட் தான். இதே டைம்ல மிட்லாண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, மிட்லாண்டோட ராஜா கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருப்பாரு, ஏன்னா அவர் வயசாயிருக்கும், அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு வியாதி வந்திருக்கும், அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருப்பாரு. அண்ட் மிட்லாண்டோட மந்திரிங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல எக்கச்சக்கமான பேர் வந்து மாத்திருப்பாங்க. அப்போதைக்கு கிங்டம்ல ராஜாக்கு அடுத்தபடியா ஹையர் பொசிஷன்ல யார் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஓவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பிளான் போட்டுட்டு இருப்பான் அப்படின்னா, ராஜா இறந்ததுக்கு அப்புறமா ராஜாவோட பொண்ணான சார்லட்டை மிட்லாண்டோட குயின் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவன் யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்களேன். அண்ட் ராஜாவும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருப்பாரு. எல்லாருமே போயிட்டு சார்லட் கூப்பிடுவாங்க, உங்க அப்பா இறந்துகிட்டு இருக்காரு, நீ கடைசா வந்து உங்களோட அப்பா பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்களேன். பட் சார்லட் வந்து அதுக்கு மறுத்துருவா. சார்லட்டுக்கு அவங்க அப்பா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவன் சார்லட்டே அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா. அதனால சார்லட் வந்து என்னானாலும் பரவாயில்ல, நான் அவனோட மூஞ்ச பார்க்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சார்லட் சொல்லிட்டு அவளோட ரூம்லயே இருந்துருவா. அப்பதான் மிட்லாண்டோட கிங் இருப்பான் இல்லையா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சுயநலவை இழந்துகிட்டே வருவான் பாருங்களேன். அப்போ அவன் யாரை பத்தி நினைப்பான் அப்படின்னா, சார்லட்டை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பான்.
பார்ப்பான். அவனுக்கு சில இல்யூஷன்லாம் தெரியும், அவனோட கண்ணு முன்னாடி சார்லெட் டிக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு கிரிஃபித் வந்து இவங்கிட்ட இருந்து சார்லெட்டை கூட்டிட்டு போற மாதிரியான இல்யூஷன் தெரியும். இதெல்லாம் பார்த்து கிங் வந்து சம ஷாக் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம கிரிஃபித் சார்லெட்டை அவனோட பக்கத்துல வச்சுக்கிட்டு ராஜாவை பார்த்து சிரிப்பா பாருங்களேன், இதை பார்த்து கிங் வந்து சம ஷாக் ஆயிடுவான். இவன் என்னோட மரணத்துல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கிங் யோசிச்சுக்கிட்டே இறந்து போயிடுவான். இதோட மிட்லாண்டோட ராஜா இறந்து போயிடுறான். அண்ட் மக்களும் சம வருத்தத்துல இருப்பாங்க, நம்மளோட ராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மிட்லாண்டோட மினிஸ்டர்னா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த ராஜாவை யார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சார்லெட்டை நம்ம குயின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மிட்லாண்டோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே டைம்ல ஜார்ட் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவன் ஏதோ ஒரு இடத்துல எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சம்ம போர் அடிக்கும், எல்லாரும் கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவன் கட்சி கூட சூப்பரா சண்டை போட்டுருப்பான் இல்லையா. கட்சி மாதிரி ஒரு ஆப்போனண்ட் இது வரைக்குமே நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டு சம காண்டோட எல்லாரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவன் ஈஸியா எல்லாருமே கொண்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஜார்டை பார்க்க யார் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒயிட் ஹாக் வரும். இந்த ஒயிட் ஹாக் வந்து யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வேற யாரும் கிடையாது, கிரிஃபித் தான். அதாவது ஃபெம்டோ தான். ஃபெம்டோ வந்து ஜார்டு கிட்ட என்ன கேட்பான்னா, நீ உன்னோட வரத்தை என்கிட்ட கேட்கவே இல்லை, எல்லாருமே அவங்களோட வரத்தை என்கிட்ட கேட்டாங்க, நீ கேளு நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெம்டோ சொல்லுவான் பாருங்களேன். உடனே ஜார்டு என்ன பண்ணுவானா, என் கூட சண்டை போறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து ஃபெம்டோவே அட்டாக் பண்ண போவான். பட் ஃபெம்டோ என்ன பண்ணுவானா, அவன் சம ஃபாஸ்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம ஜார்டு கூட கம்பேர் பண்ணும்போது அவனோட ஸ்ட்ரென்த்தும் சம அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவான். ஸ்லாஷ் பண்ணதுல ஜார்டோட கொம்பு இருக்கும் இல்லையா, அந்த கொம்பு அப்படியே ரெண்டு துண்டா போயிடும். ஜார்டோட கொம்பு வெட்டிட்டு ஃபெம்டோ அந்த இடத்த அப்படியே பறந்து போயிடுவான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா ஜார்டு நினைச்சு பார்ப்பான், இது கனவா இல்ல நினவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜார்டே நினைச்சிருக்க மாட்டான் ஃபெம்டோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கட்சி டிராவல் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. அண்ட் அவன் போற வழியில எக்கச்சக்கமான மக்களை பாக்குறான். அதாவது கான்ட்ராக்ட் உருவாக்குன அந்த வியாதியால பாதிக்கப்பட்ட எக்கச்சக்கமான மக்களை பார்ப்பான். அது மட்டும் இல்லாம நைட் ஆனா எக்கச்சக்கமான ஈவில் ஸ்பிரிட்ஸ் கூட சண்டை போடணும் இல்லையா. இந்த மாதிரி அவன் ரெண்டு நாள் சம பிஸியா இருந்திருப்பான், அதனால அவன் ரெண்டு நாள் தூங்கி இருக்க மாட்டான். நம்ம கொண்டாட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பான் பாருங்களேன். அப்ப கட்சுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல காஸ்காவை யாரோ உயிரோடு எரிக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். இந்த கனவு வந்தோட கட்சி எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு பார்த்தா கட்சோட குழந்தை அவனை நோக்கி தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கும். அந்த குழந்தையை பார்த்தோம் கட்சி சமாஷாக் ஆயிடுவான். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அதோட உருவத்தை காஸ்கா மாதிரி மாத்திரும். மாத்திட்டு என்ன சொல்லுன்னா, பில்லர்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ்ல சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க, ஆபத்து சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தோம் கட்சுக்கு புரிஞ்சிருது, காஸ்காக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. கட்சி என்ன டிசைட் பண்றான், நம்ம போயிட்டு காஸ்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காஸ்காவை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் பாருங்களேன். I'm coming for the throne.